ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். 10 to 12 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிளம்புற மாதிரி இருக்கு. நிலனை வந்து நல்லா தூங்க வச்சிருக்கு, இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப ஏர்லியாகவே இருந்துச்சுன்னா. சரி, இப்போ உனக்கு ட்ரெஸ் பண்ணி வைக்கிட்டு அப்படியே கிளம்புறேன். தங்கம்மை, குட் மார்னிங். சிரிக்குது. வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக போறோம். எங்கெங்க ஷூட் பண்றாங்க? எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுங்க. அங்கே வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு மினி வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அதை பற்றி எல்லாம் பேச சொல்லி அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. சரின்ட்டு நாங்களும் போனோம். நாங்களும் வந்து அத்தை மாமா கல்யாணத்தை பற்றியும் அவங்கள பற்றியும் கொஞ்சம் பேசினோம், நானும் அவரும். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் கிருத்திகாவும் மிதுனும் வந்திருந்தாங்க. வெரி மச், ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இது வந்து நாங்கள் கொஞ்சம் நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான், அருணா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான டைம் அமைஞ்சது, இனி நாங்களும் கிளம்ப போகிறோம். அதனால பண்ணிட்டா நாங்களும் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி அறுபதா கல்யாணம் பண்ணுறோம். ஏனும்பா ஷூ வேணாங்க, போட்டு வெயிட்டில் கட்டிட்டு இப்போ கவர் கவர் எடுங்க, கவர் எடுங்க. அன்னூர் ஈஸ்வரன் கோவிலில் தாங்க 60 கல்யாணம் வச்சுருந்தோம். நான் லாஸ்ட் வீடியோவே இதை பற்றி சொல்லியிருந்தேன், எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம். எங்கள் வீட்டிலருந்து கார் எடுத்தால் ஒரு 2 to 3 minutes தான் கோவிலுக்கு. நாங்கள் ஒரு செட்டாக ஒரு காரில் கிளம்பிட்டோம், பின்னாடி இன்னொரு செட் அந்த மாதிரி போயிட்டு முன்னாடி அந்த தட்டை எடுத்து வைக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய ப்ளவுஸ் டிசைன் பண்ணது ரஷ்மிதா இவ தான், அவரோட சித்தி பொண்ணு. அவளோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் போனப்பவே ஐயர் வந்து தேவைங்கிறத எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த நாங்கள் அவங்க கேட்ட ஒரு சில திங்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் கிடைக்கிற கேப்பில் வந்து போனதுமே சரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்னும் ரீல்ஸ் போடல, அது அந்த வீடியோவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெடி ஆயிடுச்சு.
ஸ்ரீ கோவிந்தம்
ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பாலாம்பிகாய் நமஹ யாயாமி ஆவாஹயாமி நோ நோ அவாஹயாமி அலையாந்தியா போயிட்டாங்க கார்த்தி தினேஷ் முன்னாடி வீடியோ சொல்லப்படுறதா ஆயுர்வேதோ பூர்வமேவாயாம் ஸ்வாஹா பூர்வமேவாயாம் ஸ்வாஹா பூர்வமேவாயாம்
பொன்னம்மை பொருந்திருவான் சௌந்தரம் இருப்பான் பின்னையின் விளை பொறுப்பானை விளையாண்டுப்பான் எலி வந்தான் அண்ணம்பை ஒரு நாளை கலர் அறியாமனம் நீங்க உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ஊத்திக்கலாம் எங்க அண்ணன் வர அப்படிதான் சொன்னாங்க நீங்க
பின்னாடி வா, கொஞ்சம் இங்க வா, என்ன ஒட்டி உட்கார்ந்து கோளர்ல என்னது அபிராமி ஓம் ஸ்ரீரத்னசமாயஷம். ஏய், உங்க பிறக்கவே இல்லையா? இல்ல, நான் அப்படிங்க பாருங்க.
கை மட்டும் தாடையில இருந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, வரவேற்கிறோம். இதற்கு பெயர் சத்யவிரதமூர்த்தி என்று சொல்லுவார்கள். 60 மணி விழா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாராட்டுவார். அதே போலாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவரோட சிஷியர் அனைவரும் நல்லா இருக்கணும். அவரோட குருஸ்தானமானது இன்னும் பெருகணும். உண்மையில் அவரோட வழியானது எல்லாருக்கும் அவர் வழிபட்டு, அதே போலாக அவரோட தொண்டானது மென்மேலும் பரவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இத்துடன் இந்த திருவிழாவானது நிறைவேறும் திருவாயிலே மன்னீஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீவத்ய சமாயுஷமாரோஹோ ஜிமாவி ராட்சோபான ஐயதேஹே தானியம் தனமசம் பகுபுத்ராபம். அப்புறம் 60 கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க மாமா வந்து அத்தைக்கு ஒரு செயின் பிரசன்ட் பண்ணாரு. ஒரு பெண்டன்ட்டோட, பெரிய பெண்டன்ட்டோட மயில் கழுத்து, மயில் கல், மயில் மாதிரியான ஒரு டிசைன்ல. நான் அது கிட்ட போய் எடுக்கல. நான் வேணா அடுத்த வீடியோலயோ இல்லை ஏதாவது வீடியோல உங்களுக்கு ஆட் பண்றேன், முடிஞ்சா ஆட் பண்றேன். அது வந்து போட்டு விட்டாரு. கூப்பிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ஃபுட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணோம். எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்றதுக்காக அப்படியே ஒருத்தராக போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 2-3 பேரை பார்த்துக்கிறதுக்காக போயிட்டாங்க. இந்த சைடு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அத்தை மாமாங்க மட்டும்தான் அங்கே இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நான் ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.